இந்த வீடியோ பார்க்க வந்த உங்க எல்லாத்துக்கும் வணக்கங்க. நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஸ்டூடெண்ட்ஸ் கசல் யூடியூப் சேனல். அண்ட் இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற தலை சிறந்த அரசு பொறியியல் கல்லூரியை பத்தி நம்ம பார்க்க போறோம். அரசு பொறியியல் கல்லூரி அப்படின்ட்டு பார்க்குறப்ப மொத்தம் எத்தனை கல்லூரி இருக்கு அப்படின்னா, 10 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு. அதில் எதில் கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணணும், எதெல்லாம் சூப்பரான ஒரு காலேஜ், எதெல்லாம் ஆவரேஜான காலேஜ் அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே வியூவர்ஸ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கலாமா அப்படின்ற ஒரு டவுட் பொதுவாகவே நம்ம எல்லாத்துக்குமே இருக்கும். அதுக்கான டைரக்ட் ஆன்சர் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கலாங்க. என்ன தான் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் லேப் ஃபெசிலிட்டி இல்லை, இல்லை அப்படின்னா பிளேஸ்மெண்ட் இல்லை, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்லை அப்படின்ட்டு நிறைய ரீசன்ஸ் சொன்னாலுமே, நல்ல ஒரு கோச்சிங் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டாஃப் இருப்பாங்க, ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. நம்ம ப்ரைவேட் இன்ஜினியரிங் காலேஜோட கம்பேர் பண்ணுறப்ப இதெல்லாம் ஒரு ஃபீஸே இல்லை அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அங்கே போயிட்டு நீங்கள் தேவையில்லாமல் லட்சக்கணக்கில் செலவு பண்ணுறதுக்கு இங்கே ஃபீஸ் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படின்றப்ப கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிற இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் ஜாயின் பண்ணி படிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்றது ஒரு 10 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த 10 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் எது பெஸ்ட்டு எது ஆவரேஜ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். பொதுவாக எல்லாமே பெஸ்ட்டான காலேஜ் தான், பட் அந்த காலேஜை ஒரு ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா எது ஃபஸ்ட்டு எது செகண்டு அப்படின்ற ஒரு லிஸ்ட் வரும் இல்லைங்களா, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பட் பொதுவாக எல்லாமே பெஸ்ட்டான ஒரு காலேஜ் தான், அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் இந்த ஆர்டரை கொஞ்சம் ரிவர்ஸ் ஆர்டராக பார்க்கலாம், அதாவது பின்னாடி இருந்து வரலாம். இதெல்லாம் பெஸ்ட்டான காலேஜ் அப்படின்றத 1 by 1 ரிவர்ஸ் ஆர்டரில் நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்குறப்ப நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற காலேஜ் எது அப்படின்னா, அதாவது 10th பிளேஸில் இருக்கிற காலேஜ் எது அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தேனி. ஸோ தேனியில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், இந்த காலேஜோட டோட்டல் இன்டேக் எவ்வளவு அப்படின்ட்டு பார்க்குறப்ப 292. அண்ட் இந்த காலேஜை எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா, 2012 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, அந்த பேசிக் கோர்சஸான டிஃபால்ட், எல்லா காலேஜ்லேயும் இருக்கிற ஒரு டிஃபால்ட்டான கோர்சஸான லைக் சிஎஸ்சி, சிவில் இன்ஜினியரிங், இசி, IEEE, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த மாதிரி கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு கோர்ஸுக்குமே பார்த்திங்க அப்படின்னா 60 சீட்ஸ் இன்டேக் அப்படின்றப்ப, டோட்டலாக 292 சீட்ஸ் கவுன்சிலிங்கில் இருக்குது. அண்ட் இந்த கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு ரவுண்டில் இந்த காலேஜில் ஒரு சீட்டு கூட ஃபில் ஆகலை அப்படின்றது தான் ரொம்ப சோகமான ஒரு விஷயம். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கிற இந்த டேட்டாவை பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், டோட்டல் சீட் கவுன்சிலிங்க்கு வந்த சீட் எவ்வளவு அப்படின்னா 292. அண்ட் இங்கே இருக்கிற 0 அப்படின்றது ஃபஸ்ட் ரவுண்டில் எத்தனை சீட் ஃபில் ஆனது அப்படின்றது. ஸோ 0 அப்படின்றப்ப ஒருத்தங்க கூட ஃபஸ்ட் ரவுண்டில் இந்த காலேஜை செலக்ட் பண்ணல அப்படின்றது தான் அந்த சோகமான விஷயம். அண்ட் செகண்ட் ரவுண்டில் 25 பேர் இந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக 3rd ரவுண்டில் 125 பேர் இந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் 4th ரவுண்டில் 133 பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டலாக 283 பேர் இந்த காலேஜை செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரிமைனிங் 9 சீட்ஸ் கவுன்சிலிங் முடிஞ்ச வாட்டியும் ஃபில் ஆகாமல் இருந்திருக்கு. டோட்டலாக 96.92% சீட் ஃபில் ஆகிருக்கு. ரிமைனிங் எத்தனை சீட்டு ஃபில் ஆகாமலே இருந்திருக்கு அப்படின்னா, 9 சீட் ஃபில் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா 10th பிளேஸில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தேனி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 9th பிளேஸில் இருக்கிற காலேஜ். இந்த 9th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், அந்த காலேஜ் எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ட்டு பார்க்குறப்ப 2013 தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2013 இங்கேயும் அந்த டிஃபால்ட் கோர்ஸான சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இசிஇ, IEEE, சிஎஸ்சி, இந்த மாதிரி கோர்சஸ் எல்லாமே இருக்குது. டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டேக் 291. அதில் ஃபஸ்ட் ரவுண்டில் வெறும் 5 சீட் மட்டும்தான் ஃபில் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். அதே மாதிரி செகண்ட் ரவுண்டில் 54 சீட் ஃபில் ஆகிருக்கு. இதே 3rd ரவுண்டில் 130 சீட் ஃபில் ஆகிருக்கு. 4th ரவுண்டில் 91 சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் சீட் ஃபில் ஆனது இந்த காலேஜில். டோட்டலாக இருக்கிற 291 சீட்ஸில் 280 சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். அண்ட் 11 சீட்ஸ் ஃபில் ஆகாமலே இருந்திருக்கு. ஸோ டோட்டலாக 96.22% சீட் ஃபில் ஆகிருக்கு லாஸ்ட் இயர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 8th பிளேஸில் இருக்கிற காலேஜ். ஸோ 8th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா, தர்மபுரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். தர்மபுரியில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்,
இந்த காலேஜை எந்த இயரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சேம் அதே இயரில், அதாவது 2013ல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 2013ல் ஸ்டார்ட் பண்ண அந்த காலேஜில் சேம் அதே கோர்ஸோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த டிஃபால்ட் பேசிக் கோர்ஸஸான சிஎஸ்சி, சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், ட்ரிபிள்இ, இசிஇ, இந்த மாதிரி கோர்ஸஸை வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் ஃபஸ்ட் ரவுண்டில், லாஸ்ட் இயர் ஃபஸ்ட் ரவுண்டில் 4 சீட் மட்டும்தான் ஃபில் ஆயிருக்கு. இதே செகண்ட் ரவுண்டில் 58, தேர்ட் ரவுண்டில் 145 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, ஃபோர்த் ரவுண்டில் 79 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, டோட்டலாக 286 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. பட் பர்சன்டேஜ் பார்த்தீங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி பார்த்த காலேஜை விட அதிகமாக 97.61% ஃபில் ஆயிருக்கு, ரிமைனிங் சீட் 7 இருந்திருக்கு. இதுதான் இந்த காலேஜோட லாஸ்ட் இயர் சீட் அலாட்மெண்ட். ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அதிகமான பேர் இந்த இயர் என்கொயரி பண்ணுற ஒரு காலேஜ். அது என்ன அந்த காலேஜ் அப்படின்னா, திருச்சியில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த காலேஜுக்கு இந்த இயர் நல்ல ஒரு டிமாண்ட் இருக்கும் அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேர் இந்த காலேஜை என்கொயரி பண்ணிட்டு இருக்காங்க, இதை பற்றி நிறைய பேர் கேட்குறாங்க. ஸோ இந்த இயர் இந்த கவுன்சிலிங்கில் இந்த காலேஜை நிறைய பேர் சூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் இந்த காலேஜையும் 2013ல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ்லேயும் அந்த டிஃபால்ட் பேசிக் கோர்சஸான அந்த கோர்சஸ் மட்டும்தான் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. டோட்டல் கெப்பாசிட்டி இன்டேக் எவ்வளவு அப்படின்ற 289. அந்த 289ல் ஃபஸ்ட் ரவுண்டில் 8 சீட் ஃபில் ஆயிருக்கு, செகண்ட் ரவுண்டில் 90 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, தேர்ட் ரவுண்டில் 159 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, இதே லாஸ்ட் ரவுண்டில் ஃபோர்த் ரவுண்டில் 30 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. மொத்தம் 287 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ரிமைனிங் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 வேக்கன்சி மட்டும்தான் இருந்திருக்கு. பட் நீங்கள் இங்கே பார்க்குற இந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இந்த மாதிரி ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எத்தனை சீட்டு ஃபில் ஆனது அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே லாஸ்ட் இயருக்கானது. 2020ல் அந்த கவுன்சிலிங்கில் எந்தெந்த காலேஜஸ் செலக்ட் பண்ணாங்க அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் இயருக்கானது. பட் இந்த இயர் டோட்டலாக வேறு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜஸ் எல்லாமே 10 கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுமே அந்த சீட்ஸ் எல்லாமே ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆகும். அதில் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டுக்கெல்லாம் வரத்துக்கு சான்ஸே இல்லை. அப்படியே வந்தாலும் 1 or 2 வேக்கன்சி மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்டுக்கு வரத்துக்கு சான்சஸ் இருக்குது. தேர்ட் ரவுண்ட் வரத்துக்கு சான்ஸே இல்லை, செகண்ட் ரவுண்டோட ஸ்டாப் ஆகிடும் அந்த 1 or 2 வேக்கன்சியும். அதுவும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஒரு பர்டிகுலர் கம்யூனிட்டிக்கு அப்படின்ட்டு அந்த 1 or 2 வேக்கன்சி அங்கே இருக்கும். ஸோ இந்த இயர் இந்த 2021 கவுன்சிலிங்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எல்லாமே ஃபில் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அடுத்ததாக 6th பிளேஸில் நம்ம பார்க்க போகிற காலேஜ் எது அப்படின்னா, கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு காலேஜ், பழமையான காலேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, கொஞ்சம் முன்னாடியே இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. மேக்ஸிமம் இது வரைக்கும் நம்ம பார்த்த காலேஜ் எல்லாமே 2012-13 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த காலேஜை 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 1994 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்னதான் 1994 ஸ்டார்ட் பண்ணாலுமே இந்த காலேஜில் வெறும் 4 கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது. அது என்ன அந்த 4 டிபார்ட்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சிஎஸ்சி, இசிஇ, ட்ரிபிள்இ, எம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த கோர்சஸ் மட்டும்தான் இருக்குது. இது தவிர வேறு எந்த ஒரு கோர்ஸுமே புதுசாக அவங்க வாங்கவே இல்லை. டோட்டலாகவே 4 கோர்ஸ் மட்டும்தான் இருக்குது அப்படின்றனால, இதில் டோட்டல் இன்டேக் கவுன்சிலிங்க்கு வந்த அந்த சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 233. பட் இருந்தாலுமே ஒரு நல்ல காலேஜ், நல்ல நேம் இருக்கிற காலேஜ் கிருஷ்ணகிரி கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ். கிருஷ்ணகிரி அப்படின்றத விட பர்கூர் இன்ஜினியரிங் காலேஜ், கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னா எல்லாத்துக்குமே தெரியும். அந்தளவுக்கு நல்ல ஃபேமஸான காலேஜ் இந்த பர்கூர் அப்படின்ற நேம் எல்லாத்துக்குமே ரீச் ஆகிருக்கு. அண்ட் இந்த ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 4 சீட் மட்டும்தான் இந்த காலேஜில் ஃபில் ஆயிருக்கு. இதே செகண்ட் ரவுண்டில் 120 சீட் ஃபில் ஆயிருக்கு, தேர்ட் ரவுண்டில் 95 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, இதே ஃபோர்த் ரவுண்டில் 12 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலாக எல்லா சீட்ஸுமே மேக்ஸிமம் ஃபில் ஆயிடுச்சு. 231 சீட் ஃபில் ஆயிருக்கு, ரிமைனிங் 2 சீட் இருக்குது. 99% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு, ரிமைனிங் 2 சீட் இருந்திருக்கு. ஸோ கிருஷ்ணகிரி காலேஜ் அப்படின்றப்ப நீங்கள் இந்த ஆர்டர் எல்லாமே கரெக்டாக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் கொடுங்க. நீங்கள் கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறப்ப அந்த காலேஜில் சீட் இருந்தது அப்படின்றப்ப உங்களுக்கு கிடைக்குது அப்படின்றப்ப, கரெக்டாக அந்த ஆர்டரில் கிடைக்குது அப்படின்றப்ப நீங்கள் அதை கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு சூப்பரான கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் எது அப்படின்னா, தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, வேலூர். வேலூரில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற அந்த ஒரு காலேஜ், தந்தை பெரியார் அப்படின்ற அந்த நேமில் இருக்கிற அந்த காலேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஆக்சுவலி இது கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் தான். நிறைய பேர் இதை வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க, இல்லை அப்படின்னா எய்டட் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. இது பியூர் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட். ஸோ தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற அந்த நேமில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் காலேஜ் வேலூரில் இருக்குது. இந்த வேலூரில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் காலேஜ் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா,
1990லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1990லேயே இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப பழமையான ஒரு காலேஜ். பட் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த காலேஜில் இசிஇ அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டோட்டல் இன்டேக் எவ்வளவு அப்படின்னா 120. இதுவரைக்கும் நம்ம பார்த்த காலேஜில் எல்லாத்துலேயுமே டோட்டல் இன்டேக் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் 60 தான். பட் இந்த காலேஜில் தான் இந்த ரெண்டு கோர்ஸுக்கு 120 சீட்ஸ் கெப்பாசிட்டி இருக்குது. எதது? இசிஇ அண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். ஸோ இந்த ரெண்டு கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா இதை நோட் பண்ணிக்கோங்க. இந்த ரெண்டு டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த காலேஜில் அந்த சீட் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ ஈஸியாக சீட் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு, கவுன்சிலிங்க்கு வந்த டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு அப்படின்னு பார்க்குறப்ப 407. ஃபஸ்ட் ரவுண்டில் 11 சீட் ஃபில் ஆயிருக்கு. இதே செகண்ட் ரவுண்டில் 124 சீட் ஃபில் ஆயிருக்கு. தேர்ட் ரவுண்டில் 191 சீட் ஃபில் ஆயிருக்கு. லாஸ்ட் ரவுண்டில் 70 சீட் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலாக 396 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. அண்ட் எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப 97.30% ஃபில் ஆயிருக்கு. ஸோ நல்ல ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், தந்தை பெரியார் கவர்மெண்ட் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி வெல்லூர். நல்ல ஒரு பிளேஸ்மெண்ட் ரெக்கார்டும் இருக்குது, நல்ல டீச்சிங், நல்ல ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் இந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம். அண்ட் இந்த காலேஜ் நம்ம லிஸ்ட்டில் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா 5th பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 4th பிளேஸில் இருக்கிற ஒரு காலேஜ். அந்த 4th பிளேஸில் எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பார்க்குற கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் திருநெல்வேலி. திருநெல்வேலியில் இருக்கிற அந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் வெள்ளூரில் இருக்கிற தந்தை பெரியார் காலேஜ் மாதிரியே அதே கோர்சஸ் இருக்குது, அதே சீட் கெப்பாசிட்டி இருக்குது. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், 406 சீட் கெப்பாசிட்டி இருக்குது. அண்ட் இதில் சேம் அந்த காலேஜ் மாதிரியே ரெண்டு கோர்ஸுக்கு 120 இன்டேக் இருக்குது. அது என்ன அந்த ரெண்டு கோர்ஸ் அப்படின்னா, அங்கே இருக்கிற மாதிரியே இசிஇ அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அந்த ரெண்டு கோர்ஸுக்கு 120 இன்டேக் இருக்குது. இதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அண்ட் அந்த கோர்ஸுக்கு எவ்வளவு இன்டேக் இருக்குது அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் டோட்டல் சீட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, கவுன்சிலிங்க்கு வந்த டோட்டல் சீட்ஸ் 406. அதில் 66 சீட் ஃபஸ்ட் ரவுண்டில் ஃபில் ஆயிருக்கு, 236 சீட் செகண்ட் ரவுண்ட்லேயும், 92 சீட்ஸ் தேர்ட் ரவுண்ட்லேயும், 7 சீட்ஸ் ஃபோர்த் ரவுண்ட்லேயும் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலாக 98.77% ஃபில் ஆயிருக்கு. இந்த திருநெல்வேலியில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜை 1981லேயே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1981 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜ் நம்ம லிஸ்ட்டில் 4th பிளேஸில் இருக்குது. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது 3rd பிளேஸ். இந்த 3வது இடத்துல எந்த காலேஜ் இருக்குது அப்படின்னா, அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகங்கை. இந்த காலேஜில் இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இதுவும் கவர்மெண்ட் காலேஜா அப்படின்ட்டு நிறைய பேத்துக்கு தெரியாது. ஏன்னா அழகப்ப செட்டியார் அப்படின்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறனால. எப்படி தந்தை பெரியார் காலேஜ் நிறைய பேத்துக்கு கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்ட்டு தெரியாதோ, சேம் அதே மாதிரி இந்த காலேஜும் கவர்மெண்ட் காலேஜா அப்படின்ட்டு கேட்குறாங்க. நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், கவர்மெண்ட் அப்படின்ற வேர்டு இங்கே இருக்குது. ஸோ அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது அந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 10 கவர்மெண்ட் காலேஜில் இதுவும் ஒன்று. தேர்ட் பிளேஸில் இருக்குது அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி. அண்ட் எந்த ஊரில் இருக்குது அப்படின்னா, சிவகங்கை டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இந்த காலேஜில் இருக்கிற ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, 1952 இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1952 இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்ன தான் 1952 ஸ்டார்ட் பண்ணாலுமே என்னென்ன கோர்சஸ் இருக்குது அப்படின்னா, யூஜியில் கம்மியான ஒரு கோர்சஸ் தான் இருக்குது. லைக் ட்ரிபிள்இ, இசிஇ, சிஎஸ்சி, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பேசிக்கான ஒரு கோர்சஸ் மட்டும்தான் இந்த காலேஜில் இருக்குது. டோட்டல் சீட் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 404. கவுன்சிலிங்க்கு வர சீட் 404. அதில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 87 சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. இதே செகண்ட் ரவுண்டில் 262 சீட்ஸும், தேர்ட் ரவுண்டில் 44 சீட்ஸும், ஃபோர்த் ரவுண்டில் 8 சீட்ஸும் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலாக 401 சீட் ஃபில் ஆயிருக்கு. எவ்வளவு பர்சன்டேஜ் அப்படின்றப்ப 99.26% சீட்ஸ் ஃபில் ஆயிருக்கு. ஸோ இந்த காலேஜ் அழகப்ப செட்டியார் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அப்படின்ற சிவகங்கையில் இருக்கிற இந்த காலேஜ் எந்த பிளேஸில் இருக்குது அப்படின்னா, தேர்ட் பிளேஸில் இருக்குது நம்ம லிஸ்ட்டில். அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜுமே தமிழ்நாட்டில் இருக்கிற தி பெஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அதாவது செகண்ட் பிளேஸ் அண்டு ஃபஸ்ட் பிளேஸில் நம்ம பார்க்க போகிற ரெண்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜுமே தமிழ்நாட்டிலே இருக்கிற பெஸ்ட்டான தி பெஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ற அந்த அவார்டே தரலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் நம்ம பார்க்க போகிற, இதுக்கப்புறமா நம்ம பார்க்க போகிற அந்த ரெண்டு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ், செகண்ட் பிளேஸ் அண்டு ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிற அந்த காலேஜஸ். அது எது அந்த செகண்ட் பிளேஸ் அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் என்னென்ன காலேஜ் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ செகண்ட் பிளேஸில் இருக்கிற அந்த காலேஜ் எது அப்படின்றத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்க அப்படின்னாவே தெரியும், கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கருப்பூர் சேலம்.
சேலத்தில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் பிளேஸில் இருக்குது. இந்த சேலமில் இருக்கிற கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜை 1966 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 1966 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் மட்டும்தான், வேறு எந்த காலேஜ்லேயுமே இல்லாத ஒரு கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. அதாவது வேறு எந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லேயும் இல்லாத ஒரு கோர்ஸ் இந்த காலேஜில் இருக்குது. அது என்ன அந்த கோர்ஸ் அப்படின்னா மெட்டலார்ஜிக்கல் இன்ஜினியரிங், எம்டி அப்படின்ட்டு ஷார்ட்டாக கால் பண்ணுற அந்த கோர்ஸ் இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலத்தில் இருக்கிற இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இந்த கோர்ஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்ற இந்த கோர்ஸை 1973 ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த்தான ஒரு காலேஜ் இந்த கோர்ஸுக்கு. மெயினாக மெட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங்க்கு எந்த கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த காலேஜ் தான். நிறைய பேர் இங்கே ஜாயின் பண்ணி நிறைய பெரிய லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒர்த்தான ஒரு காலேஜ் இந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் சேலம். அண்ட் இந்த காலேஜில் டோட்டலாக எத்தனை சீட்ஸ் இருக்குது அப்படின்றப்ப 463 சீட்ஸ் இருக்குது. அதில் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே 145 சீட்ஸ் ஃபில் ஆகிருக்கு. அண்ட் இது வரைக்கும் நம்ம பார்த்ததில் ஃபஸ்ட் ரவுண்டில் அதிகமாக ஃபில் ஆன காலேஜ் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இந்த சேலம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தான். அடுத்ததாக செகண்ட் ரவுண்டில் 271 சீட்ஸும், தேர்ட் ரவுண்டில் 42 சீட்ஸும், ஃபோர்த் ரவுண்டில் 5 சீட்ஸும் ஃபில் ஆகிருக்கு. டோட்டலாக எல்லா சீட்டுமே ஃபில் ஆகிருக்கு, எதுவுமே ரிமைனிங் இல்லை. 100% இந்த கவுன்சிலிங்கில், லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் எல்லா சீட்ஸுமே ஃபில் ஆகிருக்கு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற தி பெஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப இதுவும் ஒன்று. அப்போ அடுத்த பெஸ்ட்டான ஒரு கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்கிற தி பெஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இன்னொன்று எது அப்படின்ட்டு கேட்டிங்க அப்படின்னா, அதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கிற அந்த காலேஜ் எது அப்படின்னா GCT அப்படின்ட்டு அழைக்கப்படுற அந்த கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி கோயம்புத்தூர் தான் பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டிலே இருக்கிற தி பெஸ்ட் நம்பர் ஒன் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இந்த காலேஜில் மற்ற எந்த காலேஜ்லேயும் இல்லாத அளவுக்கு இன்டேக் ரொம்பவே அதிகமாக இருக்குது. டோட்டல் சீட்ஸ் எவ்வளவு அப்படின்ட்டு பார்க்குறப்ப 696 சீட்ஸ் இருக்குது இந்த காலேஜில். அண்ட் இந்த காலேஜை பிஃபோர் ஃப்ரீடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அதாவது 1945 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1945 இந்த காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த காலேஜில் நிறையா டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இருக்குது. அது என்ன அந்த டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஒன் பை ஒன். யூஜி லெவலில் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1978 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் அப்படின்ற ஒரு கோர்ஸ் இருக்குது. எலக்ட்ரானிக் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இஐ அப்படின்ட்டு ஷார்ட்டாக கால் பண்ணுற அந்த ஒரு கோர்ஸ், அந்த கோர்ஸை எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 1984 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, 84. தென் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இந்த ஐடின்னு சொல்லப்படுற இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி வேறு எந்த கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லையுமே இல்லை, பட் நம்ம கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸை ஐடியை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா 2001 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கோர்ஸ் எது அப்படின்னா இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. இந்த இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜியும் பார்த்திங்க அப்படின்னா வேறு எந்த ஒரு கவர்மெண்ட் காலேஜ்லேயுமே இல்லை, பட் நம்ம கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி. இந்த கோர்ஸும் பார்த்திங்க அப்படின்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 2002 ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே டோட்டல் சீட் கெப்பாசிட்டி 60. இந்த காலேஜில் இருக்கிற டோட்டல் சீட்டு 696, அதில் 398 சீட் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே ஃபில் ஆயிருக்கு லாஸ்ட் இயரில், 264 சீட் செகண்ட் ரவுண்ட்லேயும், 31 சீட் தேர்ட் ரவுண்ட்லேயும், வெறும் 3 சீட் மட்டும்தான் ஃபோர்த் ரவுண்டில் ஃபில் ஆயிருக்கு. டோட்டலாக எல்லா சீட்டுமே ஃபில் ஆயிடுச்சு. 100% இந்த காலேஜில் சீட் ஃபில் ஆயிருக்கு லாஸ்ட் இயர். ஸோ லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் 100% ஃபில் ஆன கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்ட்டு பார்க்குறப்ப ரெண்டே ரெண்டு காலேஜ் மட்டும்தான் இருக்குது. ஒன்று கோயம்புத்தூர் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி, இன்னொன்று சேலம் கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். இந்த ரெண்டு காலேஜ் மட்டும்தான் டாப் லிஸ்ட்டில் இருக்குது, செகண்ட் பிளேஸ் அண்ட் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. அண்ட் இந்த ரெண்டு காலேஜ் மட்டும்தான் பார்த்திங்க அப்படின்னா தி பெஸ்ட் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். அந்தளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒர்த்தான ஒரு காலேஜ். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோவில் எதெல்லாம் கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் தரணும், எந்தெந்த காலேஜில் என்னென்ன கோர்சஸ் இருக்குது, அந்த காலேஜை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, என்ன நியூ கோர்சஸ் டிஃப்ரெண்ட்டான கோர்சஸ் இருக்குது, இப்படி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இம்பார்ட்டன்ட் வீடியோவாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த இயர் கவுன்சிலிங்க்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். Thank you.